ஆனால் திரும்ப என்ன சொன்னார், உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்னாரு. மாயாவதி அவர்களும் அதை தான் சொன்னாங்க. அண்டு எதிர்கட்சிகள் நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க, தப்புன்னு சொல்லலை ஆனால் தப்பாக இல்லாமல் இருக்கு, கூட்டணியில் இருக்கார்ல அவரு, அதனால் அப்படியே அந்த இது வந்துருச்சு போல இருக்கு அவங்களுக்கு. இப்ப சமீபத்துல இந்த மதுரையில நாதாக்கா நிர்வாகி அதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு சில ஊடகங்கள்ல இவருடைய குற்றப்பின்னணி அப்படின்னு எதுவா இருந்தா உனக்கு என்ன வந்தது, அப்ப வந்து குற்றப்பின்னணி இருக்கவங்க ஒருத்தர் ஒருத்தர் போட்டு தள்ளீங்கன்னா அதை பார்த்து சும்மா இருக்கணும் அப்படின்றீங்களா? கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவான் அப்படின்னா, அரசாங்கம் கொலைவாளினை எடுடா மிக கொடியோர் செயல் அறவேன்றது அரசாங்கத்துக்கு தான் பொருந்தும். கண்டவெல்லாம் கையில கத்திய சுத்த முடியாது, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. எதுல அவன்னா கோட்டை விட்டுட்டு போங்க இல்ல கவனிக்காம இருங்க. சட்டம் ஒழுங்குல ஒரு அரசாங்கம் கோட்டை விட்டுதுன்னா கோட்டையே விட்டுருவாங்க. இவரு சாட்டைய பத்தி சொல்றாரு, அவன் வாய திறந்தா ஆபாசமா தான் வரும் அப்படின்னு. அடங்க அப்பா, யாரா இது சொல்றது? அது என்ன மாநிலத்து வேலை மாநிலத்துக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப மாவட்டத்தோட வேலை மாவட்டத்துக்கு தான். இதே சென்னை மாவட்டத்துல வேலை இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க? நாம என்ன பண்ணும், உசு பேத்தி ஒண்ணா சித்தராமையா பயந்து விட்டவர், தைரியம் இல்லை, அஞ்சா நெஞ்சன் இல்லை, நாங்கள்லாம் பாரு எவ்வளவு தைரியமானவர்கள், திராவிடம்னு சொல்லிட்டோம், நமக்கு நாம ஹெல்ப் பண்ணிக்க வேணாமா? கர்நாடகம் திராவிட பூமி, ராகுல் திராவிடோட பூமி, அதனால அவங்க இது மாதிரி ஏதாவது பண்ணா நாம அப்படியே கப்புன்னு இன்க்ரீஸ் ஆயிடலாம் பாருங்க. ஏதாவது உசு பேத்தி விடுங்கப்பா அவரை. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்த மாதிரி தலித்துகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்து இருக்கின்றது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. சரி, அப்பயும் வந்து அவங்களோடய மாறி மாறி போய் கூட்டணி வச்சுங்க. இவர் யாருக்காக கட்சி நடத்தின அப்படின்னு சொல்றாரோ அவர்களுக்காக குரல் கொடுப்பதில்லை. என்னதான் இருந்தாலும் அந்த கூட்டணி தர்மம் அப்படின்றதுக்காக வந்து அடக்கி வாசிக்க வேண்டிய கட்டாயம்னும் போது, அப்போ இந்த அடங்கமறு அத்துமீறு அப்படின்னு சொல்றதெல்லாம் கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தானா? இளையபரதன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம யார் இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யங் மேன், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஜாலியான டைப் ஒருத்தர் இருக்கக்கூடிய முன்னாள் ஜாம்பவான், இன்னால் த டெய்லி பஞ்ச் அருண் அவர்களை தான் இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். இந்த டெய்லி பஞ்சுக்கு ஹீஸ் த கண்டென்ட் ரைட்டர், ஹீஸ் த ஸ்பீக்கர், ஹீஸ் த பப்ளிஷர், எல்லாமே அவர் தான் நம்ம சொல்லி ஆகணும். அவரை தான் நம்ம இப்போ இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம். விக்ரம், வணக்கமா. அந்த விக்ரம் பதில் தான் சொல்லுவாப்புல, வேதாளம் தான் கேள்வி கேட்கும். இன்னைக்கு நீ கேள்வி கேட்க வந்துக்கிறியா? கேளு கேளு. ஓகே சார். சார் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், 1 வீக் முன்னாடி வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தார். கொடுக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. காட்டும்போது என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள் நாசர் இருக்காங்க, அங்கே ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் எல்லாமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக் கழிச்சு இப்படி பார்த்தோம் அப்படின்னா, அஞ்சலை அஞ்சலை யாருக்கு சார் அந்த அஞ்சலை? அஞ்சலி தெரியும்னுக்கு, ஏந்திர அஞ்சலி ஏந்திர அஞ்சலி அப்படின்னு அஞ்சலி படத்தில் பார்த்துருக்கேன். அஞ்சலி நிஜமாவே எனக்கு தெரியல, யாருமா அது? சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? பாஜகவுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கிய நிர்வாகியாக இருந்திருக்காரு. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இப்போ வந்து பதுங்கி வேறு இருந்திருக்காங்க, போலீஸ் வலவீச்சு தேடிக்கிட்டு சொல்கிறாங்க. அப்படியா? ஆனால் நான் ஏதோ மலர்கொடின்னு ஏதோ ஒரு பேர் கேள்விப்பட்டேன். அவங்க வந்து பெரிய குற்றவாளி, 50 லட்சம் டிரான்சாக்ஷன் பண்ணுற அளவுக்கு அதிமுகவில் இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக எல்லா கட்சிக்காரங்களும் உள்ள வந்தாச்சு. இப்போ இதுனா சர்வ கட்சி கூட்டணியா? அதாவது முதல்ல வந்து அந்த சரணடைந்தார்களா இல்லை இவங்களா அரெஸ்ட் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. சரி ரைட்டுங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க விட்டுருங்க, அது எப்படியோ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் திரும்ப என்ன சொன்னார், உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்னாரு. மாயாவதி அவர்களும் அதை தான் சொன்னாங்க. அண்டு எதிர்கட்சிகள் நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க, இல்லை இல்லை இவங்க தான் வந்து உண்மையான குற்றவாளிகள் அப்படின்னு இந்த தரப்புலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடானா, பின்னணியில் வேறு யாரோ இருப்பாங்க, அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பா ரஞ்சித் அவர்கள் கூட சொன்னார்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ பின்னணியில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்கும் ஒத்துரு அப்படின்னு, ஒவ்வொருத்தர் தானே ஒவ்வொரு கட்சிக்கும், ஆமாம் எல்லா கட்சிக்கும் ஒத்துரு அப்படின்னு வச்சுருக்காங்க. அது அது பா ரஞ்சித் மறுபடியும் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, இன்னும் புதுசு புதுசாக யாரையோ கண்டுபிடிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து திடுக்கிடும் இதுவாக இருக்கின்றது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதனோடல ஒருத்தர் என்கவுண்டர் வேற போட்டாங்க, ஏன் போட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருகின்றது. அப்போ கூட திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, என்கவுண்டர் பண்ணது தப்புன்னு சொல்ற மனநிலையில் நாங்கள் இல்லை அப்படின்னு. முதல்ல என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா சார், இந்த மாதிரி வந்து அங்கே குற்றவாளியில இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. என்கவுண்டர்ல போட்டவனே இந்த மாதிரி மாற்றி பேசிட்டு இருக்காரு. தப்புன்னு சொல்லலை ஆனால் தப்பாக இல்லாமல் இருக்கு, கூட்டணியில் இருக்கார்ல அவரு, அதனால அப்படியே அந்த இது வந்துருச்சு போல இருக்கு அவங்களுக்கு. சரி இருந்துட்டு போட்டோம்.
அந்த என்கவுண்டர் நிறைய கேள்விகளை எழுப்புகின்றது. சரி விடுங்க, போலீஸ் வந்து தற்காப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால நம்ம அதை கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் அந்த என்கவுண்டரை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக சொல்லப்படுகின்ற சில காரணங்கள், அதாவதுங்க அது என்கவுண்டரா இல்லையா, இதோட க்வெஸ்சன் முடிஞ்சு போச்சு. அது நிஜமாகவே வந்து அவர் ஏதோ சுட பார்த்தார் இல்லை வெட்ட பார்த்தார், அதனால வந்து இவங்க திருப்பி தாக்கினாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அது வந்து லெஜிட்டிமேட்டுங்க, அவங்க வந்து செல்ஃப் டிஃபென்ஸில் நடந்தாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா அது வந்து சட்டப்படி குற்றம், இவ்வளோதான் பார்க்கணுமே தவிர அந்த என்கவுண்டரில் போட்டு தள்ளினாங்க இல்லையா, அவர் எப்படிப்பட்டவர் இதை ஆராயறதுன்றது தேவையில்லைங்க. ஒருத்தர் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அந்த குற்றத்தை செய்திருக்கிறாரா இல்லையா, இப்படித்தான் நம்ம கேஸு வழக்கு அதெல்லாம் நீதிமன்றம்லாம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்காங்க. அது விட்டுட்டு ஒரு பேக்ரவுண்டை இப்போ சமீபத்தில் இந்த மதுரையில் நாத்தாக்கா நிர்வாகி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊடகங்களில் இவருடைய குற்ற பின்னணி அப்படின்னு எதுவாக இருந்தால் உனக்கு என்ன வந்தது, அப்போ வந்து குற்ற பின்னணி இருக்கவங்க ஒருத்தர் ஒருத்தர் போட்டு தள்ளிங்கன்னா அதை பார்த்து சும்மா இருக்கணும் அப்படின்றீங்களா? அதை சபாநாயகர் சொல்லலாம், தனிப்பட்ட முறையில் நடக்கிற விஷயங்களெல்லாம் பெரிதுபடுத்த வேண்டாம் அப்படின்னு. ஆனால் நமக்கு பகீர்னு இருக்குது இல்லை, ஏங்க நீங்கள் குற்றவாளியை போடுறேன்னு சொல்லிட்டு கூட இருக்கணும் சேர்ந்து போட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? குற்றவாளிகள் ரெண்டு பேர் இல்லை வந்து என்ன சொல்கிறது கிரிமினல்ஸ் அப்படி வச்சுக்கலாமே, ரெண்டு கிரிமினல் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? யாருமே வந்து இந்த மாதிரி சட்டத்தை கையில் எடுத்துக்கக்கூடாது, அதுதானே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு ஓடிட்டுருக்கு, அது என்னால் சுத்தமாக ஏற்றுக்க முடியாது விக்ரம். எப்படி ஒருத்தர் கொலை செய்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் உட்காந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? அவருடைய பேக்ரவுண்ட் இது, அதனால் கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவான் அப்படின்னா அரசாங்கம் கொலைவாளினை எடுடா மிக கொடியோர் செயல் அறவேன்றது அரசாங்கத்துக்கு தான் பொருந்தும். கண்டவெல்லாம் கையில் கத்தியத்து சுத்த முடியாது, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஏதோ புதுசாக கமிஷனர் சென்னைக்கு வந்தார், இந்த ரவுடிகள் பாஷையிலேயே பேசுவான் அப்படின்னு சொன்னார், அதனால சென்னையில் இல்லை அதுக்கப்புறம் மதுரையில் இப்போ மாறிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தமிழகம் முழுக்க அது வரணும், ரவுடிகளை ரவுண்டு கட்டணும். நேற்று கூட ஏதோ ஒரு நியூஸ் பார்த்தேன், இத்தனை ரவுடிகள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த லிஸ்டெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்டாங்களே, இங்கே சரியாக நினைவில்லை, இதுன்னா உத்தரப்பிரதேசமா அப்படின்னு கேட்டார். அவர் கேட்கறதுக்கு வாய் இருக்கின்றதுக்காக என்ன வேணால் கேட்கலாம் அப்படின்னு வச்சுட்டார் போல இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாதிரிலாம் கிடையாது, அங்கே வந்து இந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் அப்படின்னு, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அடுத்த கேள்விக்கு அது வருவோம் சார். ஆமாம், அவர் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ்லாம் பார்த்தா ஹவு ஃபார் இட் இஸ் டூ அப்படின்னு எனக்கு தெரியல, ஒரு அட்டையை கட்டிங்கன்னு நான் சரணடைய வருகின்றேன் என்ன ஒன்றும் செய்யாதீங்கோ அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டுருக்காங்க. இவ்வளோ நாளாக தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் எல்லாம் அங்கேயும் நிறைய என்கவுண்டர் நடந்திருக்கின்றது. ஒன்று அங்கே மட்டும் என்கவுண்டர் நடந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து இதை விட பயங்கரமான குற்றவாளிகள் அந்த மாதிரி கிரிமினல்ஸ்லாம் இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ என்கவுண்டர் நடந்தது, இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ரவுடி ராஜ்யம் அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட அங்கே நினச்சி பார்க்க முடியாத விஷயமாகி விட்டார். அதனால் இதுனா உத்தரப்பிரதேசமாக கேட்டவருக்கு உத்தரப்பிரதேசம் போய் பார்த்துட்டு வர சொல்லணும். அந்த மாதிரி ரவுடிகளுக்கு ஒரு பயம் இருக்கணுங்க, அப்போ தாங்க மக்கள்கிட்ட பயம் இருக்காது. ஸோ யார்கிட்ட பயம் இருக்கணும் அப்படின்ற முடிவு செய்ய வேண்டியது அரசாங்கம், அதுக்கு வந்து அவங்க காவல்துறைக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணும். இப்போ நம்ம கமிஷனர் சொல்லியிருக்காரு இல்லையா, அதை வந்து எல்லா மாவட்டங்களிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரவுடின்னா ஏ தமாஷா சொல்கிறதுனா நான் போலீஸ் இல்லை பொறுக்கி அப்படின்னு ஒரு படத்தில் டைலாக் சொல்லும்போது பயங்கரமான கிளாப்ஸ் இல்லையா, ஜனங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க. என்னென்னா அது பாருங்க, இந்த ரவுடியா கேடியா அவனை நீங்கள் என்ன பண்ணுங்க, என்கவுண்டர் பண்ணுங்கன்னு சொல்லலை, அவங்கள வந்து நீங்கள் ஏதாவது பண்ணி ஜெயிலில் போடுங்க, இல்லை வந்து அவங்க திருந்தி ஐயா நாங்கள்லாம் திருந்திட்டோம் அப்படின்ற மாதிரி இதை தானே ஜனங்கள் எதிர்பார்க்குறாங்க, அதைத்தான் செய்யணும். ஏன்னா சட்டம் ஒழுங்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எதில் ஒன்னா கோட்டை விட்டுட்டு போங்க இல்லை கவனிக்காமல் இருங்க. சட்டம் ஒழுங்கில் ஒரு அரசாங்கம் கோட்டை விட்டுதுன்னா கோட்டையே விட்டுருவாங்க விக்ரம். அதுவும் சார், அண்ணாமலை அவர்கள் அப்படி காட்டும்போது இப்போ பாஜகவில் இருந்தும் ஆட்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்கும் போது அப்புறம் எப்படிங்க சார் நம்ம பாஜகவுக்கு வந்து தமிழிசை சொன்னது சரியாக தானே போயிடுது, எல்லாம் குற்ற பண்ணி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நீங்கள் பாஜகவில் இணைச்சி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னது சரியாக வந்துடுது. இப்போ இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் வந்து கட்சிக்கு கலங்க விலகி வைத்ததால் அவரை வந்து அடிப்படை தகுதியிலேருந்து நீக்கப்படுகிறோம் அப்படின்ட்டு எல்லா கட்சியும் பண்ணிட்டாங்க. இந்த அஞ்சலை மட்டும் இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்ணிக்கிறாப்புல. சரிங்க, அவங்கள வந்து அடிப்படை தொண்டராக சேர்த்துக்கிறாங்க. சரி ரைட்டு, நீங்கள் நல்லா பச்சவர், உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒன்றிய கிளை கழக அது பாஜகவில் என்ன ஈக்குவலண்ட் இந்தி டைம் வச்சுக்கிறாங்கன்னு தெரியாது, ஏதோ ஒரு போஸ்ட் கொடுத்துட்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு இது மாதிரிப்பா தேசிய தலைவர் வருகின்றார், இல்லைனா நட்டாஜி அவர்கள் பிரதமரே வராரு, போஸ்டர் ஓட்டணும் அப்படின்னா சார் என்ன போய் போஸ்ட் ஓட்ட சொல்கிறீங்க, நான் எம்இ கிராஜுவேட், இப்படி எல்லாம் கிராஜுவேட்டாக நான் கட்சிக்குள்ளே சேர்த்து வச்சு இந்த கட்சியை நடத்தியிருந்தேன்னா எவன் என் போஸ்டர் ஓட்டுவான், இதெல்லாம் நான் இதுக்கு வந்து அவுட் சோர்சிங் விட முடியுமா,
அவன் என்ன பண்ணுவான், 1000 போஸ்டர் ஓட்ட சொன்னா ஒரு 300 போஸ்டர் ஓட்டு மீதி எங்கேயாவது பேப்பர் கலக்க போட்டு போயிட்டே இருப்பான். இந்த என்ன கூட்டம் நடத்தணும் என்ன பண்ணணும் ஜனங்களுக்கே தெரியாது. கட்சின்னு இருந்தால் 1000 பேர் வரத்தான் செய்வாங்க. ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து நீட் எக்ஸாம் மாதிரி ஒரு எக்ஸாம் வச்சு குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி சேர்த்துட்டு இருக்க முடியும். கரெக்டுங்க சார். அப்போ திமுக ரவுடியை சேர்ந்தா மட்டும் அதுன்னு ரவுடி கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் கட்சியில் பாஜக கட்சியில் மட்டும் ஜாயின் பண்ணினா மட்டும் அது மட்டும் இல்லை, எப்படி தப்பாக போகிறது? உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியான்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? வெரி குட். இப்போது எது தக்காளி சட்னி எது டொமேட்டோ சாஸ் அப்படின்னு நான் சொல், ரெண்டு ஒன்று தான் சரி இருந்துட்டு போட்டேன். அதே தான் நான் காரணமாக தான் அப்படி சொன்னேன். அதாவது ரவுடிகள் இவங்கள்லாம் வந்து கட்சியில் சேருவது அப்படின்றத யாராலையும் தடை செய்ய முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கங்க. இப்போது நீங்களே ஒரு லாயராக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சமீபத்தில் கூட ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் சொன்னார், அந்த அட்வொகேட்ஸ் வந்து அவங்க கிளையன்ட் கிட்ட கேட்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆர் யூ கில்ட்டி? நான்லாம் வந்து எல் ஸ்டான்லி கார்டனரோட பயங்கரமான ஃபேன் ஃபாலோயர்னு வச்சுக்கோங்களேன். அவர் தான் பண்ணுவார். கிளையண்ட் வரானா அவங்ககிட்ட நீ இந்த தப்பு பண்ணியா கொலை பண்ணியா அப்படின்றத கேட்கவே மாட்டார். இருக்கிற எவிடன்சஸ் அதை வச்சு தான் அவர் கேஸை நடத்துவார். சரியா? அந்த மாதிரி அவங்க ரவுடின்னு வச்சுப்போம். சரிங்க, அவர் வந்து 10 கொலை பண்ணிக்கிறார், 11 இடத்துல வழிபறி பண்ணிக்கிறார், 12 இடத்துல பீரோ புல்லிங் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவள் போலீஸ் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டிருக்கணும். இல்லை, போடலைன்னா என்ன அர்த்தம்? எவிடன்ஸ் இல்லை, நிரூபிக்கப்படவில்லை. Unless and until proven, everybody should be presumed innocent, இல்லையா? நீங்களா வந்து அவருக்கு ரவுடின்னு பட்டம் கொடுத்துக்கிறீங்கன்னா இதில் இன்னும் சில பேர் இருக்காங்க, ஏ நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான் இப்படிலாம் கூட சில பேர் இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நிஜமா இவர் ரவுடி அப்படின்னு சொன்னால் அவர் பிடிச்சி உள்ளே போடுங்க. உள்ளே போடலை அப்படின்னு சொன்னால் வந்து அப்போ அவர் ரவுடின்னு நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. சூப்பர் பாயிண்ட் சார். வரேன் சொல்லி முடிச்சிடுறேன், ஏன் அவசரப்படுறேன். உள்ளே போயிட்டு வந்திருக்கார் சார் அவர் அப்படின்னா கரெக்ட் பண்ணதுக்கு அவர் வந்து தண்டனை அனுபவிச்சிட்டார். மறுபடியும் அவர் திருநவர் அப்பா அதான் திருண்டான்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் கோர்ட்டில் கேஸ் போட்டு ப்ரூவ் பண்ணி ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தண்டனை கொடுத்து வெளில வந்துட்டார். மறுபடியும் பாஸ்ட் சொல்லிட்டு இருக்கிறது என்ன இது? ஆனால் எங்கே இது இஷ்யூ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரவுடியாக இருக்கட்டும் இல்லை வந்து ரொம்பவே அமைதியான ஞானியாக கூட இருக்கட்டும்ங்க, கட்சியில் வந்த பிறகு அவர் எப்படி நடந்துக்கிறார் ஃபர்ஸ்ட், அடுத்தது கட்சி பதவியை கட்சி பெயரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாரா அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது கட்சியில் இருக்கும் மற்ற நிர்வாகிகள் இவருடைய சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு துணை போகின்றார்களா? இந்த மூணு விஷயத்தையும் வச்சு மட்டும்தான் இந்த கட்சி ரவுடி கட்சியா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணணும். நாலாவது ஒரு விஷயம் இருக்கு, இதை வந்து இங்கே இருக்கிற சோ கால்டு திராவிட கட்சிகள் இதை ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. அப்படியே அவர் குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு விட்டாலும் அவர்களுக்கு கட்சியின் ஆதரவு இருக்கின்றதா? இன்னைக்கு நீங்க சொல்லலாம். தர்மபுரி பஸ் எரிப்பு சம்பவம் அவங்களுக்கு அதிமுக எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி திமுகலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் குற்றம் சாட்டப்படுகின்றார், இது மாதிரி வழக்கு நடக்கின்றது அப்படின்னு சொன்னால் அவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு அப்படின்றது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எடுத்துக்காங்க. அவர் மீது வந்து அவது ஒரு குற்றச்சாட்டு வந்தது, எல்லாம் நடந்தது, மறுபடியும் வந்து கட்சியை விட்டு நீக்கினாங்க, மறுபடியும் ஒரு கட்சியில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வந்து ராதிகா சரத்குமார் அவர்களை பற்றி பேசுகிறாரு, மறுபடியும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதில் லட்சணம் என்னென்னா, ராதிகா சரத்குமார் அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன நடவடிக்கைன்னு இன்ன வரைக்கும் ஒன்றும் தெரியல. இவர் சாட்டையை பற்றி சொல்கிறாரு, அவன் வாயை திறந்தா ஆபாசமாக தான் வரும் அப்படின்னு. ஆனால் அப்பா யாரா இது சொல்கிறது, ஆச்சரியமா இருக்குது இல்லை? அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இவ்வளோ ஃபேக்டரை பார்த்து தான் நீங்கள் ரவுடி கட்சியா இல்லையான்னு முடிவு பண்ணணுமே தவிர, ரவுடிகள் இருக்கிறதுனாலேயே அது ரவுடி கட்சி அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இன்னைக்கு இந்தியாவில் எந்த கட்சியுமே ஃபங்க்ஷன் ஆக முடியாது. என்ன கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லுவாங்க, அதுலேயும் எத்தனை பேர் நான் காமிக்கணும்? சமீபத்தில் ஒருத்தர் வந்து ஏதோ வேற ஏதோ ஒரு வழக்கில், தங்க கடத்தல் வழக்கா என்னன்னு தெரியல, அதில் கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. அவர் சொல்கிறார், ஐயோ எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்றார். இல்லைங்க, இருக்குதுங்க சம்மந்தம்னு தானே கட்சியிலேருந்து நீக்கிக்கிறாங்க. இவ்வளோ ஏங்க, இப்போ நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன். இந்த டோலர்கள் லட்சணத்தில் அந்த மது ஆதிவாசி சிறுவன் 3 நாளாக வயிற்றில் ஒரு பருக்க சோறு இல்லைங்க, அவனுக்கு பசி பட்டினி. அந்த ஒரு மயக்கமான நிலைமையில் அவன் நடந்து வந்துட்டுருக்கான். அவனை திருடன்னு சொல்லி ஒரு 4-5 பேர் சேர்ந்து கும்பல் அடித்தே கொன்று இருக்கின்றார்கள். தனி ஒருவனுக்கு உணவில்லைனால் ஜகத்தினை அழித்திடுவோம்னு பாரதியார் சொன்னார். இன்னைக்கு உணவில்லைனால் சாப்பிடாதவனை அழிச்சு புட்டாங்க கேரளாவில்.
கேஸ் எல்லாம் நடந்ததுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அக்யூஸ்டு அவங்களுக்கு நம்ம டோலர்ஸ் ஐம் சாரி அங்கே சகாவு கட்சியில் பதவி கொடுக்குறாங்க. இது என்ன சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து எதிர்ப்பு குரல் கொடுத்த உடனே அந்த பதவியை வந்து கொடுக்காமல் நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்காங்க. அதனால் இன்றைக்கி யாருக்கும் இந்த யோகியதை கிடையாது. கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு படி அதிகமாக இருக்கின்றது. குற்றம் சாட்டப்பட்டவர் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு கட்சியில் பதவி கொடுக்கறதே பண்ணியிருக்காங்க டோலர். அதனால் இன்றைக்கி பாஜகவை கேள்வி கேட்கறதுக்கு இங்கே ஒத்தனுக்கும் தகுதி கிடையாது. சரி, ஓகேங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த ரவுடி ரவுடிசம்லாம் வந்து பாஸ்டில் நடந்த விஷயங்கள், இப்போ நம்ம அவர்கள் தொடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் எதுக்கு செல்வ பிரதியை ஹீஸ் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படின்ற மாதிரி அவர் ஏன் சார் அப்படி குத்தா வைக்கிறாரு? ஏன்னா அவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார், ஆனால் நிரூபிக்கப்படலையே செல்வ பிரதிக்கு மேலே. இப்போது நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், இந்த ஹிஸ்டரி அப்படின்றத மாற்ற முடியாது, சரியா? அடுத்தது ரவுடிகள் வந்து சேர்ந்ததுனால சரி அப்படின்லாம் நான் சொல்லலை. வந்து சேரத்தான் செய்வாங்க. இதுதான் ஜனநாயகம். தடுத்து நிறுத்த முடியாது. ஒவ்வொருத்தருடைய உரிமை அது, ரைட்டுங்களா? ஏங்க, அந்த யூஏபிஏல குற்றம் சாட்டப்பட்டவரே ஜெயிலுக்குள்ள உக்காந்துக்கின்னு பிரச்சாரமே பண்ணாம எம்பியா வந்து செலக்ட் ஆயிட்டு இன்னைக்கு வந்து நாங்க பதவி ஏத்துக்கணும் அப்படின்ட்டு அதுக்கும் வந்து டைம் வாங்கி வந்து எம்பியா பதவி ஏத்துக்கணும் போறாரு. அப்ப எம்பியாவே பதவி ஏத்துக்கலாம், நீங்க வந்து அரசியல் கட்சியில சேர்த்துக்க மாட்டீங்களா? அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? அந்த ரவுடிசத்துக்கு அரசியல் கட்சியின் ஆதரவு எந்த அளவில் இருக்கின்றது? அந்த ரவுடிகளுக்கு அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு கட்சியின் ஆதரவு எப்படி இருக்கின்றது? இதுதான் நான் பார்க்கணும்னு சொன்னேனே தவிர. அடுத்தது இது செல்வ பெருந்தகை அவர்கள், அவர் இது மாதிரி சொன்னது அப்படின்னு அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரியாக்ஷனாக தான் இவர் சொல்லுகிறார். சும்மா எடுத்த உடனே போயிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து செல்வ பெருந்தகையை பற்றி சொல்லலை. அவரு பாஜகவை பத்தின சில விமர்சனம் கேட்டாரு. இப்போ செல்வ பெருந்தகையை பத்தி அண்ணாமலை சொல்றாரு, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு உடனே பாஜக வந்து அவருடைய அபிடவிட் அதெல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. அதுல என்னென்ன வழக்குகள் பெண்டிங் அப்படின்னு இருக்குதுங்க. இதுல செல்வ பெருந்தகை அவர்கள் ட்விட்டர் பக்கத்துல ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தாரு. எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல விக்ரம். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஆர்எஸ்எஸ் அவங்க கொடுத்த இதனால் வந்து என்னை குண்டர் சட்டத்தில் போட்டாங்க, நானே வந்து கோர்ட்டில் வழக்கு போட்டேன். அதில் என்ன சொன்னேன், இதை சிபிஐ இல்லை வேறு ஏதாவது இதுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க, விரைந்து முடிக்க வேண்டும்னு சொன்னேன். அப்போது பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்தவர் வந்து ஒன்று நாங்கள் வித்ரா பண்ணிக்கிறோம், இல்லாட்டா இந்த கேஸை வந்து குவாஷ் பண்ணிருங்கோ அப்படின்னு நீதிமன்றத்தில் கேட்டார். அப்படி நிரூபித்த பெருமை அப்படின்னு அவர் சொன்னாருங்க. இதெல்லாம் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது, ரைட்டா? அஃபிடவிட் எப்போ ஃபைல் பண்ணார்? அதில் பெண்டிங் கேஸ் இருக்கிறதா பாஜகலாம் சொல்லியிருந்தாங்களே. அப்போ இவர் தான் வந்து எய்தர் வித்ரா ஆர் குவாஷ் அப்படின் போது அந்த கேஸ் எங்கேருந்து வந்தது? அப்போ அவர் சொன்னது எந்த கேஸு? பாஜக அஃபிடவிட்டில் இருக்குன்னு சொல்கிறது எந்த கேஸு? நான் போட்ட கேஸ் ஐட்டம் வைக்கிறோம். அண்ணாமலை அவர்கள் 10 கேஸ் சொல்லியிருந்தாருங்க. அவர் வந்து வீடியோல ஒரே ஒரு கேஸுக்கு மட்டும் நான் நல்ல பண்ற மாதிரி வீடியோ சொல்லியிருந்தாரு. ஓ, அப்படியா? சரி, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அகைன், இப்போ அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கான ஆதாரங்களை எடுத்து கொடுத்துட்டாருங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா பாஜகவுக்கு தொடர்பு இருக்கின்றது, அதுக்கு ஆதாரம் எங்க? இப்போ நேத்திக்கு சவுக்கு சங்கருக்கு வந்து இடைக்கால ஜாமீன் கொடுத்துக்கிறாங்க. அதுலயே கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரன் பெஞ்சில் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, அதாவது எந்த விதமான பேக்கிங்கும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுவது தவறு அப்படின்னு சவுக்கு சங்கருக்கு சொல்லியிருக்காங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, அவர் அரசியல் விமர்சகர், அரசியல் போராளி, அரசியல் ஆய்வாளர், சரி ஏதோ ஒன்று சொல்லுங்கள், அந்த மாதிரி அவங்களுக்கு மட்டும்தானா இல்லை அரசியல்வாதிகளுக்கும் பொருந்துமா? இல்லை, நீதிபதி அவர்கள் பேசியிருக்கிறது இட் இஸ் காமன் டு ஆல், எல்லாருக்கும், ரைட்டா? அரசியல்வாதி நான் மட்டும் வாய்க்கு வந்ததை பேசிட்டு அதெல்லாம் வந்து அரசியல், கரெக்ட், மன்னிப்பு நான் கேட்கவில்லைன்னு சொல்லியிருந்தாரு. சந்தடி சாக்கில் இவர் ஏன் ராகுல் காந்தி அவர்களை இப்படி நைஸா குத்துறாருன்னு தெரியல. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள் கோர்ட்ல. கரெக்ட், பரவாயில்லைங்க. ஒரு விஷயத்துல பாராட்டணும் செல்வ பெருந்தகை அவர்களை. அவர் வந்து இது மாதிரி எத்தனை நாளைக்கு தான் அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு இருக்கிறது, நாங்கள் தான் எல்லாருக்கும் வந்து கூட்டணியில் பிரித்து குத்துந்தோம், இன்னைக்கு மற்றவங்ககிட்டேருந்து வாங்குற நிலைமையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. தனித்து நிற்க வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் டகால்னு மேலிடத்துலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, கூட்டணியெல்லாம் நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. ஒருவேளை இல்லை இல்லை, இங்கே மாநிலம் தனித்து இயங்கும் அப்படின்னு நிரூபிப்பதற்காகத்தான் இப்படி வந்து நான் மன்னிப்பு கேட்கலை அப்படின்னு இவர் ஒரு குத்து குத்திட்டாரோ
சந்திரி சாக்கில் சரி இருக்கட்டும் விடுங்க என்ஜாய் பண்ணுங்க, ஏன் இதெல்லாம் தப்பு சொல்லின்னு இருக்கிறீங்க? அடுத்தது சார், இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி வேலுசாமி தெரியுங்களா, காங்கிரஸ் மூத்த தலைவர். ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை பற்றி பேசினங்காட்டி மீடியாவில் லைம் லைட் ஆனார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து இப்போ தனியாக நடந்து போகிறேன் நான், எனக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு? அந்த மாதிரி அண்ணாமலை மட்டும் அவருக்கு மட்டும் எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு? ஆம்பளை இருந்தால் தனியாக போக சொல்லுங்க அப்படின்னு அங்கே சொல்லியிருந்தார் சார். இன்னைக்கு நம்ம நியூஸ் எடுத்து பார்த்தோம்னா, செல்வ பரந்தகைவர்கள் அருண் கிட்ட போய் எனக்கு கொலைமர்கள் வந்திருக்கு, எனக்கு 24 மணி நேரம் போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அகைன் காங்கிரஸ்ல வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க அது காங்கிரஸ் கட்சி அப்படின்னு தனித்து பார்க்க முடியாது, இல்ல வந்து இது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி, இது கர்நாடகா காங்கிரஸ் கட்சி அப்படின்னு பிரித்தெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா பிரிக்க முடியாதது அப்படின்னு சொன்னா காங்கிரஸும் கோஷ்டியும். அப்ப நீங்க இந்த ஒரு பிரிசம் வழியா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். மேபி இப்படி வச்சுக்கலாம், விஐபிகளுக்கு மட்டும்தானே போலீஸ் பாதுகாப்பு. இப்போ நம்ம சபாநாயகர் சொன்னார், நான் வந்து எங்கே போனாலும் நான் பாதுகாப்பாக தான் இருக்கேன், பத்திரிகையாளர்கள் நீங்களும் பாதுகாப்பாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அவருக்கு வந்து என்ன சபாநாயகர் இல்லையா, அதனால் எங்கே போனாலும் பாதுகாப்பு இருக்கும். அதே மாதிரி முதல்வர் மந்திரிகள் இவங்க போகும்போது போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு இல்லையா. அப்போ விஐபி அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், அவங்களுக்கு தான் போலீஸ் பாதுகாப்பு. அப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் பேசினதாக சொன்னீங்கல்ல, சரி ஓகே, மேபி கட்சியில் வந்து அவரை விஐபியாக கருதாமல் இருக்கலாம். அதனால் இப்போ நான் கூட தாங்க போகிறேன், இனி யாராவது ப்ரொடெக்ஷனாக கொடுக்குறாங்க கேட்டால் கூட சிரிப்பாங்க, டேய் காமெடி பண்ணாத போடா அப்படின்னு ரைட்டா. அதே மாதிரி தான் நீங்களும், நீங்கள் நானெல்லாம் நம்ம தனியாக தான் போவோம், வேறு வழி கிடையாது நமக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேணா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்த்துன்னு போகலாம் அவ்வளோதான். அது கூட வந்தால் அவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கணும், வேறு எதுவும் கிடையாது அந்த ஃப்ரெண்ட்ஸு. ஸோ செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து கரெக்டு, இருங்க என்கிட்ட யாரும் கேட்கலையே, நீங்க அருண் கிட்ட கேட்டாரு, நீங்க அருண் உங்க நீங்க அருண் இல்ல சார், அருண் ஐபிஎஸ் அவர்கள் இப்ப சென்னை கமிஷனர். ஓ அது கன்ஃபியூஸ் பண்ணிடுறாதுப்பா நீ, ரைட்டு. அப்ப மேபி அவர் வந்து ஒரு விஐபி, அதனால வந்து ப்ரொடெக்ஷன் கேட்டிருக்கலாம். பட் நான் தனியா போறேன் நீ தனியா போ அப்படின்னு கேட்கறதெல்லாம் வந்து நம்ம சின்ன ஜெயந்த் பாஷையில சொல்லணும்னா சில்பான் சிங் தான் சொல்லுவாங்க. நான் ஏங்க அப்போ அவங்க தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து கேளுங்க, ஏன் நீங்கள் போகும்போதெல்லாம் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு கேளுங்க. இவங்க அவங்க கட்சி மற்ற தலைவர்களை பார்த்து கேளுங்க, ஏன் செல்வ பெருந்தகை அவர்களை பார்த்து வாணா இவர் வேற கோஷ்டியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன், அதனால தான் உள்ளே இருந்தே இதை குத்திக்கிறார். அப்பா முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த கோஷ்டி தகராறுலாம் நம்மளை இழுக்காதீங்க, அப்புறம் நாம தனியாக ஒரு கோஷ்டி உருவாக்கிடணும் காங்கிரஸில், வேற கேள்விக்கு போங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சார், நம்ம இந்த கர்நாடகாவில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பில்லுன்னு புதுசாக ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க, அதாவது கன்னடிகாஸுக்கு மட்டும் 100% வந்து குரூப் சி. இருங்க அது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, சமீபத்தில் அந்த காவிரி பிரச்சனைக்காக சர்வகட்சி கூட்டம் ஒன்று கூட்டினாங்க ரைட்டா, அது என்னன்னு தெரியலங்க. எதெல்லாம் நம்மளால செய்ய முடியாதோ அப்பெல்லாம் உடனே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிடுவாங்க, எதெல்லாம் நம்ம செய்ய முடியுமோ அப்ப தனியா போய் நம்ம பண்ணிட்டு வருவோம், நம்ம பச்சைக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் கரெக்டா. ஆனா இந்த தடவை வந்து தமிழக அரசாங்கம் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கர்நாடக அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கணும். நீங்கள் வந்து காவிரியில் தண்ணி விடுங்கன்னு சொன்னால் விட மாட்டேங்கிறீங்க, 11500 அடி விடனா 8000 தான் விடுவேன்றீங்க, மழை பெய்ட்டோம் மழை பெஞ்சா, மழை பெஞ்சா நீங்கள் என்னங்க விடுறது, அது பாடியே வரப்போதுங்க ரைட்டா. சரி ரைட்டு, அதனால் அதை கூட நாங்கள் கண்டுக்காமல் விட்டுறோம். தயவு செஞ்சு இந்த எம்ப்ளாய்மெண்ட் பில்லு இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் எந்த விதமான எதிர்ப்பு வந்தாலும் பயப்படாமல் அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு அனைத்து கட்சி சார்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கேரளா ஆந்திரா அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கிட்ட ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது படுகி பாருங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ அண்ணன் பிடிஆர் அவர்கள் வேற சொல்லியிருக்காருல, ஐடியில் நம்ம தான் கேபிட்டலாக இருந்தோம் இனி இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரியான சான்ஸுப்பா நீங்க என்ன பண்ணணும் இதை ஒரு ஆப்ஷனாக வச்சிருங்க. சரி இப்போ காவிரி தண்ணீர்னா கவலையே போடாதீங்க, அங்கே இருக்க இண்டஸ்ட்ரியெலாம் சென்னைக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஐடி கேபிட்டல் ஆஃப் இந்தியாவில் ஐடி கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு கூட ஆகிடலாம். அப்புறம் என்னங்க கடல்லேருந்து தண்ணி எடுத்துன்னு அப்படியே தஞ்சாவூருக்கு விவசாயம், தஞ்சாவூரில் கடல் இல்லையா, சரி அதனால என்ன ஒரு பைப்பு போடுவோம் மெரினா பீச்சிலேருந்து தஞ்சாவூர் பீச், சரி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் ஒரு பைப்பு போடுவோம் வீராணம், அந்த மாதிரியே வந்து இங்கே ஒரு பைப்பு கான்ட்ராக்ட் விடுவோம், எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், எவ்வளவு கோடி கான்ட்ராக்ட், அது அதை சொன்னேன் நீ வேற எதுவும் நினச்சிக்காதப்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு பைப்பு போட்டு கடல் நீரை குடிநீராக்கி நம்ம வந்து குடிநீரில் விவசாய நீராக்கி அதை அப்படியே தஞ்சாவூருக்கு அனுப்பலாம். இதுக்கெல்லாம் காசு எங்கன்னா கவலையப்படாது, அத்தனை ஐடி இண்டஸ்ட்ரியும் இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்க 1 trillion 2 trillion economy ஆயிடுவோம் நம்ம. அப்போ தாராளமாக இதெல்லாம் செய்யலாம்,
கர்நாடகா வந்து பின்வாங்கக்கூடாது, பயப்படக்கூடாது, டகுல் ஆகிடாதீங்க, டர் ஆகிடாதீங்க அப்படின்னு நாம தான் வந்து அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நான் முழுக்க முழுக்க வரவேற்கிறேன். வரவேற்றீங்கன்னா அங்கே இருக்க தமிழர்கள் எல்லாமே இங்கே வந்துடுவாங்களே சார். அப்புறம் அப்போ ஏற்கனவே இங்கே சில பேர் இங்கே இது மாதிரி பேசி தெரிஞ்சுன்னுக்குறாங்க தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் சரியான ஒரு லெசன் டீச் பண்ண மாதிரி ஆகும். தமிழ்நாட்டில் இருக்க வேலை தமிழர்களுக்கு அப்படின்னா மற்ற ஸ்டேட்டில் ஏன் இப்போ அன்புமணி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு கர்நாடகாவில் இந்த மாதிரி வந்து ஒரு மசோதா கொண்டு வர போறாங்க, ஏன் தமிழகத்தில் கொண்டு வரப்படவில்லை அப்படின்னு. அது என்ன மாநிலத்து வேலை மாநிலத்துக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ மாவட்டத்தோட வேலை மாவட்டத்துக்கு தான். இதே சென்னை மாவட்டத்தில் வேலை இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க? நீ என்ன ஈரோட்டில் இருந்து இங்கே வந்து எங்கள் வேலையை பிடிக்கணுங்கிற நீ உங்க ஊருக்கு ஓடிப்போம். அவன் அவங்க டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் ஒரு பேச்சு அடிபட்டுனுக்குது, அது வந்து டெஸ்ட் பலூன் அப்படின்னு நான் சொல்வேன். அதாவது இந்த பஸ் கட்டணங்களை எல்லாம் 20% உயர்த்த வேண்டும் அப்படின்னு அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. 4 வருஷமாக அந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அந்த வேஜ் ரிவிஷனே பண்ணலை அப்படின்னு. பரவாயில்ல, அங்கேயாவது சம்பளத்தை தான் உயர்த்தலை, இங்கே ரிட்டையர் ஆனவங்களுக்கு டிஏவியே இன்க்ரீஸ் பண்ணாமல் பண்ணின்னுக்குறாங்கன்னு புலம்பின்னு இருக்கிறாங்க. அவங்க பார்த்து வைரறி, ஏய் என்ன சம்பளம், இங்கே டிஏவே வரல ரிட்டையர் ஆனவங்களுக்கு அப்படின்னு. இதில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தேன். நீங்கள்லாம் வந்து இலவசம் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சொல்லுவாங்க இந்தியில், ஏதோ ரேவடி கல்ச்சர் ஏதோ சம்திங் சொல்லுவாங்க. அந்த இது நமக்கு நிஜமாவே இந்தி தெரியாது அப்படின்னு சொல்லி ஃப்ரீ பீஸ் இப்படிலாம் நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கர்நாடகா டிரான்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எப்படின்னு கேட்டால் பெண்கள் அவங்க வந்து பஸ்ஸில் வரும்போது தனியாக வரமாட்டாங்க, கூட வந்து அவங்க பசங்க யாராவது கூப்பிட்டு வருவாங்க, ஆம்பளை பசங்க இல்லாட்டா அவங்க மனை கணவன் இப்படி யாராவது வருவாங்க. அப்போ அவங்களுக்கு டிக்கெட் எடுத்தானோ. ஸோ இதனால் கர்நாடகா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இவங்களுடைய ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தாருங்க. சரி, அப்போ அன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து 20% ஏற்றணும், இது ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு நியூஸ் வரும், அதுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் வருது அப்படின்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஜனங்க வந்து ஒரு மாதிரி இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஓஞ்ச பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதே மாதிரி அந்த இந்திரா அம்மா கேன்டீன் அது வேற ஏதோ பாக்கி அப்படின்ட்டு இழுத்து மூடிட்டதாக ஒரு செய்தி ஒன்று வந்திருந்ததுங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, நிஜமாகவே நீங்கள் வேலை வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது அரபு நாடுகள் எடுத்துக்காங்க, அங்கே வந்து ரொம்ப இந்தியாவிலேருந்தே லட்சக்கணக்கான பேர் போயிருக்காங்க. ஏன் போயிருக்காங்க அப்படின்னா அங்கே அந்த ஆயில் பூம், நிறைய பணம் இருக்குது, இந்த வேலைகளெல்லாம் செய்வதற்கு அவங்களுக்கு ஆள் கிடையாது, ஏன்னா மக்கள் தொகை ரொம்ப குறைவு இல்லையாங்க. அதனால் இங்கேருந்து ஆள் போகிறாங்க, இந்தியா மட்டும் இல்லை பல நாட்டிலேருந்து வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அது வந்து அண்டர்ஸ்டாண்டபிள். அந்த மாதிரி நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியை நீங்கள் அதிகரித்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வேலை வாய்ப்பு வரப்போகுது. இதில் வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒருத்தராங்க வந்து உக்காந்து பாராம், அதில் வந்து நான் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் 75-50 இதெல்லாம் பார்ப்பாராம், அதுக்கு வந்து ஆள் இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரப்போசல் அனுப்பணுமா, ஐயோ இதுக்கு குவாலிஃபைடு பர்சனே இல்லை அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், உடனே கழுத்து போட்டுருவார் அதிகாரி, அவர் நிறைய ஆய்வெல்லாம் பண்ணுவார், இது மாதிரி இந்த டொமைனில் இந்த நாலேஜோடு யாராவது இருக்காங்களா, இது ஆய்வு பண்ணுறதுக்கு டைம் ஆகும்ல, அதுக்கப்புறமா வந்து அவர் அப்ரூவல் கொடுக்கணும், அது வரைக்கும் அந்த வேலையை எவன் செய்வான். நீங்கள் இங்கே சொல்லலாம் எனக்கு அப்ரூவல் வரலான்ட்டு, ஃபாரினில் இருக்க கிளைண்ட்டு சும்மா இருப்பானா, டேய் நீ அப்ரூவல் வாங்கினா வாங்க வாங்காட்டிப்போ நான் ஃபிலிப்பைன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஏற்கனவே ஃபிலிப்பைன்ஸ் வந்து இந்த ஐடி ஜாபெல்லாம் நம்மகிட்டேருந்து குடிங்கிட்டு போயிட்டு இருக்கான். வியட்நாம் தாய்லாந்து இவங்க மோஸ்ட்லி வியட்நாம் மேனுஃபேக்சரிங் ஜாப்லாம் அவன் போட்டி போட்டுனுக்கிறான். இப்போ என்னடானா கர்நாடகா, கர்நாடகா ஒரு காலத்தில் அமெரிக்காவோட போட்டி போட்டுருந்தது, இப்போ என்னடானா இங்கே உள்ளூரில் இருக்க எனங்க பேச்சுன்னு தெரியல. இப்போ நிறைய பேர் பாருங்க, பெங்களூர் வந்து ஒரு கார்டன் சிட்டி, இன்னும் கிளைமேட் இப்போ கன்ஜஸ்டட் ஆயிடுச்சு, எல்லா ஊரும் அப்படி தான் ஆயினுக்குது. இதே சென்னை 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ கன்ஜஸ்டட் ஆயிடுச்சு. இவ்வளோ ஏங்க, திருச்சி எடுத்துக்காங்க, தஞ்சாவூர் எடுத்துக்காங்க, ஒவ்வொரு ஊரும் வளர்ச்சி அடைய கன்ஜஷன் வரத்தான் செய்யும். இன்னும் இவங்க ஊர் மட்டும் மாதிரி வெள்ள ஊரில் இருக்கவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து நிலம் வாங்கிடுறாங்க அப்படின்னா, வெளிநாட்டில் பிறந்தவங்களாம் இங்கே வந்து பிரதம மந்திரி ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க, அதுக்கு இங்கே இருக்கவங்களாம் வந்து ஆமாம் ஆமான்னு சொன்னாங்க, அதெல்லாம் இவங்க புத்தியில் உரைக்காது. ஆனால் இந்தியாவில் இன்னொரு மாநிலத்தில் பிறந்தவன் இங்கே வந்து வீடு வாங்கி செட்டில் ஆனாலும் உன்னே உங்களுக்கு எரியும். சரி ரைட்டுங்க, நான் இந்த சட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன், ப்ரொவைடட் இந்தியாவில் பிறந்தவங்க மட்டும்தான் பிரதமர், மற்றவங்களுக்கு அந்த தகுதியில் நம்மளை வாய் விட்டு சொல்ல சொல்லுங்கள் சொல்லுவாங்களா, அப்போ வாய் முடின்னு போங்க. உன்னே ஒன்று தயவு செஞ்சு இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதான் சார் என்னது இது பண்ணி வச்சிட்டாங்களே, என்னங்க இப்படி பயந்துட்டீங்களே, நாம என்ன பண்ணுவோம், உசு பேத்தி ஒண்ணு, சித்தராமையா பயந்து விட்டார், தைரியம் இல்லை, அஞ்சா நெஞ்சன் இல்லை, நாங்கள்லாம் பாரு எவ்வளவு தைரியமானவர்கள் அப்படின்னு நம்ம உசு பேத்தி விட்டோம்னா ஒருவேளை அவரு ஏன் இது மாதிரிலாம் சொல்றாங்களே அப்படின்ட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்பதான் சுத்தில இருக்கு, நாங்க
திராவிடம்னு சொல்லிட்டோம், நமக்கு நாம ஹெல்ப் பண்ணிக்க வேணாமா? கர்நாடகம் திராவிட பூமி, ராகுல் திராவிடோட பூமி. அதனால அவங்க இது மாதிரி ஏதாவது பண்ணா நாம அப்படியே கப்புன்னு இன்க்ரீஸ் ஆயிடலாம் பாருங்க. ஏதாவது உசுப்பேத்தி கொடுங்கப்பா. அவரு சாட்டை துரைமுருகனோட வழக்கறிஞரே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, போலீஸ்காரங்க சாட்டை துரைமுருகனோட போனை வாங்கிட்டு அந்த போலீஸ்காரங்களே வந்து திருச்சி சூரிய சிவாவுக்கு ஆடியோர்களுக்கு அனுப்பி விட்டாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கிறாருங்க. இல்லை, ஆஸ் அன் இன்வெஸ்டிகேட்டராக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, சமீபத்தில் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் வந்து ஒரு விஷயம் பேசப்பட்டது. அதாவது சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த மீடியா கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களுடைய அந்த ஹார்ட் டிஸ்க் ஞாபகம் இருக்கா? ஹார்ட் டிஸ்க் கை மாறின உடனே மதன் ரவிச்சந்திரனுக்கு அந்த வீடியோக்கள்லாம் எங்ககிட்ட இருக்கு, ரா ஃபுட்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தார்கள். ஒருவேளை அதுல கால் ரெக்கார்டிங்ஸும் இருந்திருக்கலாமோ? ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, இஃப் இட் இஸ் ட்ரூ, அது வந்து சவுக்கு சங்கருக்கும் அந்த காவல் அதிகாரிக்கும் நடந்த உரையாடலாக இருந்திருந்தால் இவங்க ரெண்டு பேர் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்க முடியும். அண்டு காவல் அதிகாரி ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. இப்போ இப்படி பாருங்க, சவுக்கு சங்கர் அவர்கள் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாருன்னு சொன்னால் எவ்வளோத்த ஃபோன்லேயே வச்சுக்க முடியும், எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். அந்த ஸ்டோர் பண்ணியிருந்த மீடியம் ஒரு ஹார்ட் டிஸ்காக இருந்திருக்கலாம், அந்த ஹார்ட் டிஸ்க்கு வெளியே போயிருக்கலாம், இவ்வளோலாம் இருக்குது லாம் லாம் அப்படின்னு. அந்த ரெக்கார்டிங் எப்படி இவர்கிட்ட வந்திருக்கலாம், இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. இப்போ லிங்க் வேற எங்கேயோ மாதிரி வருதுல்ல. இது வரைக்கும் என்ன சொன்னாங்க, அண்ணாமலை அவர்கள் மதன் ரவிச்சந்திரனை வச்சு வீடியோ ஆடியோ எடுக்க வச்சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மதன் ரவிச்சந்திரன் அண்ணாமலை அவர்கள் கிட்ட கொடுத்துருக்கணும், வேற யார்கிட்டயோ கொடுக்குறாங்கன்னா எங்கேயோ இதுதான்ப்பா இன்வெஸ்டிகேட்டராகவே இருந்திருக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப். இப்போ புரியுதா, புது ஆங்கிள் நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஸ்டார்ட் மியூசிக் ஆரம்பிங்க. சார், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பா ரஞ்சித் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் இன்றைக்கி கொடுத்துருந்தாரு. திமுகவை நம்பி போனேன், ஆனால் கடைசியாக பார்த்தா அவங்களுமே வந்து தலித்தை வந்து பாதுகாக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காருங்க சார். இது என்ன, பிஎஸ்பிக்கு அடித்தளம் போடுறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரா நம்ம பா ரஞ்சித் அவர்கள்? இதுவே இப்போதான் புரியுதா? டாக்டர் போட மாத்தியா? அதில் அந்த ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு கோவாலாம் போயிட்டு மீட்டிங் கொண்டு வந்துடுவார். அங்கே வந்தவொடனே இது மாதிரிங்க இது தான் இது பண்ணிடுறேன், ஏன்னா இதையே இப்போதான் கண்டுபிடிச்சிங்களாடா அப்படிங்கிறாரு அவர். ரைட்டா? அந்த மாதிரி இது வந்து திருமாவர்கள் ஒரு தடவை சொல்லியிருந்தார். சரி, அவருக்கு வேறு வழி இல்லை, வந்து திமுகவுக்கு வந்து இந்த சுட்டெல்லாம் கொடுக்க முடியாது, முட்டு தான் கொடுக்க முடியும். எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்த மாதிரி தலித்துகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்து இருக்கின்றது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. சரி, அப்போ ஏன் வந்து அவங்களோடைய மாறி மாறி போய் கூட்டணி வச்சிங்க? ஒரு மாறுதல் பாரஞ்சித் அவர்கள் தைரியமா பேசுற அளவுக்கு வெளியே வந்து பேசுற அளவுக்கு வந்துட்டாப்ல. இல்ல, அது கூட வந்து இப்போ தைரியமா பேசுறாரு அப்படின்னா எத்தனை நாளைக்கு அந்த தைரியம் ஒன்னு கவனிக்கணும் விக்ரம். பாரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு தனி பாதையில போயிட்டு இருக்காருங்க அவரு. அண்டு திருமா அவர்கள் வந்து என்ன சொல்றது, அந்த ஒரு ரெலவன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் பண்ணிட்டு வர்றாரு. ஏன்னா இவர் யாருக்காக கட்சி நடத்தின அப்படின்னு சொல்கிறாரோ அவர்களுக்காக குரல் கொடுப்பதில்லை. என்னதான் இருந்தாலும் அந்த கூட்டணி தர்மம் அப்படின்றதுக்காக வந்து அடக்கி வாசிக்க வேண்டிய கட்டாயம்னும் போது அப்போது இந்த அடங்கமறு அத்துமீறு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தானா? நீங்கள் வந்து சட்டவிரோதமாக எதுவும் செய்ய வேணாம், அத்துமீறெல்லாம் வேண்டாம், தவறு நடக்கும்போது அதுக்கு குரல் கொடுக்க கூட முடியாமல் அந்த விக்ஸ் விளம்பரத்தில் வர்ற மாதிரி கிச்சு கிச்சோட கர்ஜனை பண்ணால் சரி வருமா அது? ஸோ அவருக்கு அந்த கூட்டணி கன்ஸ்ட்ரெயின்ஸ் கம்பல்ஷன்ஸ் இருக்கு. இங்கே பாரஞ்சித் அவர்களுக்கோ இல்லை இன்னும் சில அந்த திரையுலகத்தை சார்ந்தவர் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் கிடையாது. ஸோ அந்த வெற்றிடத்தை, ஏன்னா திருமா அவர்கள் இருக்கின்ற இடம் வந்து வெற்றிடமாக போகின்றது, ஸோ அதை வந்து இவங்க நிரப்ப பார்க்குறாங்க. ஓகே சார், கடைசி ஒரு கேள்வி. இப்போ வந்து கரண்ட் பில்லை வேற வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க சார். ஓகேங்களா, ஸ்டாலின் அவர்களே வந்து குரல் கொடுத்தாரு கரண்ட் ஷாக் கடிக்குது மக்களுக்கு அப்படின்ட்டு. இப்போ கடைசி அவரே ஷாக் கொடுக்குற அளவுக்கு கொண்டாந்து விட்டுருக்குறாங்க. ஏன்னு கேள்வி கேட்டோம்னா, ஒன்றா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பதில் சொல்லிடுறாங்க, இல்லைன்னா டேஞ்சட் கோ வந்து பல கடல் பல லட்ச கோடி கடன்கள் இருக்குது, அதை அடைக்கணும்னா இதை தான் பண்ணி ஆகணும், நாங்கள் வழி இல்லை அப்படிங்கிறாங்க சார். ஆக்சுவலாக இந்த மின்சார கட்டண அது உயர்வுன்னெலாம் சொல்லாதீங்க, திருத்தம். திருத்தப்பட்டுள்ளது. அதுக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? ஜப்பானில் பொருளாதார வீழ்ச்சிப்பா. என்ன சார் சொல்கிறீங்க? என்ன சார் சொல்கிறீங்க? ஓ, ஜப்பானுக்கு நமக்கும் ஏராளமான லிங்க் இருக்குது. அந்த ஜப்பானில்
துணை முதல்வர், துணை பிரதமர், அப்படி யாரும் இல்லையா? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ அந்த எய்ம்ஸ் இருக்குது இல்லை மதுரையில், ஏன் டிலே ஆகுது? ஜப்பான்லேருந்து பணம் வரணும், அது வரல. அங்கே பொருளாதார வீழ்ச்சி, அதனால தான் வந்து இங்கே எய்ம்ஸ் லேட் ஆகுது, புரியுதா? ஸோ இப்போ ஜப்பானில் பொருளாதார வீழ்ச்சி அதிகமாயிட்டதுனால இங்கே கரண்ட் சார்ஜ் ஏற்ற வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஏதோ ஒரு கதை சொல்லணும், புதுசாக ஒரு கதை சொல்லிட்டு போவோமே. எல்லாரும் சொல்கிற கதையை நான் ஏன் சொல்லணும்? அதெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. நான் எப்பவுமே வித்தியாசமான கதை தான் சொல்லுவேன். கதை நல்லா இருக்குதா கேட்டு கை தட்டுப்போம். இன்னைக்கு எல்லாரும் அப்படி தானே பண்ணியிருக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு அப்படி சாட்டிஸ்ஃபேக்டரியாக ஒரு கதை சொன்னியானா, அதுவும் பழைய கதையை சொன்னால் கூட, சார் அதே லவ் ஸ்டோரி தான் சார், ஆனால் வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்குறோம் சார். இந்த மாதிரி எத்தனை டேரக்டர் பேட்டி கொடுத்துக்கிறாங்க, இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நான் புதுசாக ஒரு கதை சொல்கிறேன். இதை ரசிக்கிறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஜப்பானில் கல்யாணராமன் படம் எடுத்தால் இன்னும் சக்க போடு போட்டுது. அந்த இந்தியன் டூ வசூல் கூட அது அன்றைக்கி அந்த அந்த காலகட்ட ரேட்டில் அது நிறைய வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் ஜப்பான் காரணம் அப்படின்னு போடு, அப்படியே வியூஸ் அள்ளின்னு போகும் பாரு. ஜனங்களுக்கு புதுசு புதுசாக இந்த மாதிரி என்டர்டெய்னிங்காக ஏதாவது குத்துக்கினே இருக்கணும். நீ அப்படி இருந்தால் தான் நம்ம ட்ரெண்டிங்காக இருக்க முடியும். அதை விட்டு விட்டு இல்லைங்க, இந்த மத்திய அரசாங்கத்துக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, அவங்க வந்து விலையேற்ற சொல்லலை அப்படின்னு ரெக்கார்டை கொண்டு வந்து குத்தா மட்டும் என்ன நம்ப போகிறாங்களா? ஐயா இவன் ஜாலரை அடிக்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் இது மாதிரி புதுசு புதுசாக நீ நாளைக்கே வந்து கேளேன், நான் வந்து பைடன் வந்து இறங்கு முகமாக இருக்கின்றார், அதனால தான் கரண்ட் சார்ஜ் ஏறு முகமாக இருக்கு, அப்படி கூட ஒரு காரணம் சொல்வேன். அதுக்கு ஏதாவது ஒரு லிங்க் வைக்கலாம், ஜனங்களும் ரசிப்பாங்க. அப்படியே தமாஷா ஏதாவது சொல்லினே போக வேண்டியது தான். துன்பம் வரும் வேளையில் சிரிங்க, ஏன்னா கரண்ட்டு சார்ஜெலாம் திருத்தப்பட்டுள்ளது, அடுத்த மாதம் எவ்வளோ கட்டணும்னு தெரியல, வருத்தமாக இருக்கும்போது ஜனங்களை கொஞ்சமாவது சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுங்க. வலியத்தான் போக முடியல, அட்லீஸ்ட் அந்த வலியை மறந்து சிரிக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணினேன். இதை போய் தப்புன்னு சொல்லலாமா விக்ரம்? ஓகேங்க சார், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக பதில் கொடுத்தது மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.